கொடி கொஞ்சம் இறக்கணும்ண்ணா. ஆவணி மாதம் அமாவாசை கழிந்த நான்காம் நாள் சதுர்த்தியில் விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடுவது சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களின் பழக்கம். ஆனால் வெள்ளையன் ஆட்சி காலத்தில் வாய்ப்பூட்டு சட்டம் இருந்தது. தமிழகத்தில் கூட பெரியவர் முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் இருந்தது, பேச முடியாது. ஆனால் இந்த ஆங்கிலேயனின் அடிமை ஆட்சியிலிருந்து விடுதலை வேணும் என்பதை இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுவதற்காக திலகர் பெருமானார் முதல்ல இந்த விநாயக சதுர்த்தியை பொது விழாவாக கொண்டாடுவதற்கு இதன் மூலமாக அந்நிய நாட்சி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதாவது சினிமா பாட்டு மூலமாக டயலாக் மூலமாகலாம் இந்த ஓடுறான் பால் வெள்ளையெலி ஓடு வருகிறது அப்படின்னு சொன்னால் வெள்ளையெலி ஓடுகிறதுன்னா வெள்ளைக்காரன் ஓடுறான். அந்த மாதிரியாக ஊரா ஊரா போட்ட ஒருவன் தோட்டத்தில் வெள்ளரிக்காய், காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். அதாவது விளைவிக்கிறது நம்ம விவசாயியாக இருந்தாலும் விலை நிர்ணயம் பண்ணுறது யார்? வெள்ளைக்காரன். ஆகவே அந்த மாதிரி மக்களுக்கு செய்திகளை சொல்கிறதுக்காக இதை பொது விழாவாக துவங்கினார்கள். ஆனால் இன்றைக்கி எந்த காரணங்களுக்காக திலகர் பெருமானார் விநாயக சதுர்த்தியை பொது விழாவாக நடத்த துவங்கினாரோ அந்த காரணங்கள் அனைத்தும் இப்பொழுது இருக்கின்றன. இன்னமும் அந்நிய முகத்தோடு அந்நிய ஆதரவு கோஷம் போடுபவர்கள் இருக்கிறார்கள். அம்மாதிரியான நபர்கள் மதிக்கப்படுகிறார்கள். தேசபக்தி உணர்வை கொச்சப்படுத்துகிற எண்ணமானது இருக்குது. அதாவது எல்லார் வீட்லேயும் மூணுன்னா தேசிய கொடி ஏற்றுன்னா சில பேருக்கு அடிவயிறு எரியிறது. காரணம் என்ன? தேசிய கொடி ஏற்றப்படாதுங்கிறதுக்காக இல்லை, சில பேர் அப்படி நினச்சிட்றாங்க. இல்லை, தேசிய உணர்வு தமிழ் மக்களுக்கு வரக்கூடாது. ஆகவே நாம் காரணத்தை புரிஞ்சுக்கணும். அதனால் தமிழகத்தில் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் இந்த விநாயக சதுர்த்தி விழாவை சமூக ஒற்றுமை விழாவாக கொண்டாட துவங்கினார். நம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், ஹிந்து சமுதாயத்துக்கு ரெண்டு பிரச்சனை பிரதானமாக இருக்குது. ஒன்று வெளியிலிருந்து, இன்னொன்று உள்ளிருந்து. வெளியிலிருந்து இருப்பது மதம் மாற்றம் எனும் ஒரு பெரிய
ஹிந்து சமுதாயத்தை அழிக்கின்ற செயல். ரெண்டாவது தீண்டாமை என்னும் விஷம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இது ரெண்டையும் போக்கணும்னு சொன்னால் ஹிந்து மக்களிடையே சமூக உணர்வும் ஒற்றுமையும் வர வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா பொது விழாவாக திரு ராமகோபாலன் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அது நான் திருவல்லிக்கேணியில் இதோட ஒரு 8-10 தரமாவது கலந்து கொண்டிருப்பேன். விநாயகர் சதுர்த்தி விழாவில் மிக அருமையாக தாய்மார்கள் விளக்கு பூஜை முடித்து இன்று விநாயகர் பிரதிஷ்டைக்காக இங்கிருந்து இந்த ஊர்வலத்தை துவங்குவதிலே நானும் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து சனாதனிகளுக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசு 8 வழிச்சாலையை கொண்டு வருது, இன்னைக்கு இதெல்லாம் வேணுமா? எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க எதிர்த்தாங்க, இப்ப ஆதரிக்கிறாங்க, இது அவங்களோட இரட்டை வேடமா பாக்குறீங்களா? நான் இரட்டை வேடமா பார்க்கல, அவங்களோட கொள்கையே அதுதான். ஈவேராவோட அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆளுங்கள் ஆதரிப்போம். வெள்ளக்காரன் ஆண்டா வெள்ளக்காரன் ஆதரித்தாங்க, காங்கிரஸ் ஆண்டு காங்கிரஸ் ஆதரித்தாங்க. அவர் 67 ஆதரித்தது கூட திரு காமராஜர் அவர்களை தான், காங்கிரஸை தான். திமுகவை ஆதரிக்கல ஈவேரா. திமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுகவை ஆதரிக்க, அதனால் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசாங்கம் சொல்கிறத நாம் செய்வோம் அப்படிங்கிறது அவங்க பாரம்பரியமான குணம், அதை தொடர்றாங்க. அதனால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த விநாயகர் சதுர்த்தி தற்போது நடைபெறது, இதன் மூலமா ஏதாவது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஏதாவது வேலைப்பாடு செய்ய பாஜக? இல்லை, இது முழுக்க முழுக்க சமுதாயம் தொடர்பான விழா. இந்த விழாவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியே எந்த உருவிலும் எந்த காரணத்துக்காகவும் மதம் மாற்றத்தை அனுமதிக்க மாட்டேன், தீண்டாமை கடைபிடிக்க மாட்டேன். இந்த ரெண்டு உறுதிமொழியை எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாய விழாவில் வேறு எந்த அரசியல் விதமான கருத்துக்களும் நான் சொல்லவே விரும்பலை, ஏன்னா இது சமூக ஒற்றுமைக்கான விழா. கள்ளக்குறிச்சி அதான் சொன்னேன், போதும் இது நம்ம இல்லை இல்லை, தேங்க்யூ. அதை எல்லாத்தையும் நாளைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு பார்த்துங்க. நாங்கள் எப்பொழுதுமே அமைதி விரும்புபவர்கள். ஆகவே எங்கேயுமே நீங்கள் வந்து, அதாவது இந்தியாவின் மீது படையெடுக்காத ரேஸே கிடையாது. ஆனால் இந்தியா எங்கேயாவது படையெடுத்து போச்சா? இல்லை. அது நம்ம நாட்டோட சனாதன தர்மத்தின் சனாதனவாதிகளின் குணம். யார் மீதும் நாம் சண்டை போடுறது இல்லை, யார் மீதும் படையெடுக்கிறது இல்லை. அதனால் நாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் அமைதிக்கு குந்தமான எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் உரிமையை தட்டி பறிக்க நினைத்தால் வாழாவிருக்க மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. போதும், இன்னைக்கு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல் பண்ணுங்க.